வெல்கம் ஹாய் இன்னைக்கு பார்க்க போறது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இதுல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல பார்ட் டூ சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி எந்த காலத்தில் ஒடுங்கி போனது இடைக்காலம் சங்க கால பெண்பாட் புலவர்கள் யாரு ஒளவையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதி மந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நன்முள்ளையார் நக்கண்ணையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற்பெண்டு மற்றும் நப்பசலையார் இவங்க எல்லாரும் சங்ககால பெண்பாட்புலவர்கள் மாதவியின் மகள் யார் மணிமேகலை இவங்கதான் மாதவி மற்றும் கோவலனின் மகள் இவங்க கல்வி கற்ற பெண் பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டிய பெண்பாட் புலவர்கள் யாரு காரைக்கால் அம்மையார் மற்றும் ஆண்டாள் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாரு முத்துலட்சுமி இவங்களுடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி இவங்கதான் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார் டாக்டர் முத்துலட்சுமி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் டாக்டர் முத்துலட்சுமி இவங்கதான் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் எந்தெந்த சட்டங்கள் நிறைவேற காரணமாக இருந்தார் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் மற்றும் குழந்தை திருமண தடை சட்டம் இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேறதுக்கு டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் காரணமாக இருந்தார் டாக்டர் முத்துலட்சுமி எந்த ஆண்டு அரையாற்றில் அவ்வை இல்லம் தொடங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அடையாற்றில் அவ்வை இல்லம் தொடங்கினார் டாக்டர் முத்துலட்சுமி எந்த ஆண்டு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு புற்றுநோய் மருத்துவமனையை டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் நிறுவினார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று கூறியவர் யாரு பாரதிதாசன் அவர் கூறிய அந்த வரிகள் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே ஆங்கிலேயர் காலத்தில் முதன் முதலில் பெண் கல்வியை பரிந்துரை செய்த குழு எது ஹண்டர் குழு இதுதான் ஆங்கிலேயர் காலத்தில் முதன் முதலில் பெண் கல்வியை பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹண்டர் குழு அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்கள் யார் இணையரான ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்ரி பூலே தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை தொகையை யாரது பெயரில் வழங்கி வருகிறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவங்களுடைய பெயரில்தான் பெண்களுக்கான திருமண உதவி தொகையை தமிழக அரசு வழங்கி வருகிறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை இவர் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற இவர் துணை நின்றார் தடையை மீறி கல்வி கற்று பண்டிதரான சமூக தன்னார்வலர் யாரு பண்டித ராமாபாய் இவங்களுடைய காலம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை இவர் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றார் ஐடாஸ் சோபியாஸ் கட்டர் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை என்பவரின் சிறப்பு என்ன பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தார் இதுவரைக்கும் எண்பதாயிரம் குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கில் நோபல் பரிசு பெற்றவர் யாரு கைலாஷ் சத்யார்த்தி பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடி நோபல் பரிசு பெற்ற வீர சிறுமி யாரு மலாலா பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது என்ன பனிரெண்டு வயது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பிறந்தவர் நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாரு சாவித்திரிபாய் பூலே இவரினுடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வரை சாவித்ரி பாய் பூலே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் எவை ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் மற்றும் சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் இது ரெண்டும் தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டமானது பட்ட மேற்படிப்பிற்கு உரியது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டமானது கல்வி திருமண தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் யாருடைய மகள் மறைமலை அடிகளாரினுடைய மகள்தான் நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையாரின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள் யாவை தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை வரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் இது எல்லாமும் நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள் இந்த நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு எந்த குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது கோத்தாரி கல்விக்குழு இது அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு குழந்தை திருமணத்தை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டம் எது சாரதா சட்டம் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சூரியன் மரபாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யாரு த ராஜேஸ்வரி அம்மையாரு இவரினுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினார் திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார் கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது குடும்ப விளக்கு கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் என தொடங்கக்கூடிய இந்த பாடலானது குடும்ப விளக்கில் இரண்டாம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதையாகும் குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் யாரு பாவேந்தர் பாரதிதாசன் இந்த நூல் குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மெளிரும் என்பதை காட்டுகிறது குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும் குடும்ப விளக்கு எனும் நூல் எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன கனக சுப்புரத்தினம் என்பதுதான் பாரதிதாசனின் இயற்பெயர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் எழுதிய சில நூல்கள் இவை பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு மற்றும் தமிழ் இயக்கம் இதெல்லாம் பாரதிதாசன் எழுதிய சில நூல்கள் பாரதிதாசன் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் என்ன பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் எனும் பெயரில் பாரதிதாசன் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டுள்ளன பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய எந்த நாடக நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது பிசிராந்தையார் எனும் நாடக நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது கலர் நிலம் என்ற சொல்லின் பொருள் யாது பண்படாத நிலம் என்பதுதான் கலர் நிலம் என்பதன் பொருள் நவிலல் என்ற சொல்லின் பொருள் யாது சொல்லல் வையம் என்ற சொல்லின் பொருள் யாது உலகம் மாக்கடல் என்று சொல்லின் பொருள் யாது பெரிய கடல் இயற்றுக என்று சொல்லின் பொருள் யாது செய்க மின்னாலை என்று சொல்லின் பொருள் யாது மின்னலை போன்றவளை மின்னால் என்று சொல்லின் பொருள் யாது ஒளிரமாட்டாள் தனல் என்று சொல்லின் பொருள் யாது நெருப்பு தாளி என்று சொல்லின் பொருள் யாது சமைக்கும் கலன் அணித்து என்று சொல்லின் பொருள் யாது அருகில் தவிர்க்க ஒனா என்று சொல்லின் பொருள் யாது தவிர்க்க இயலாத யாண்டும் என்று சொல்லின் பொருள் யாது எப்பொழுதும் கல்வியறிவு இல்லாத பெண்களை பாரதிதாசன் எதனுடன் ஒப்பிடுகிறார் கலர் நிலத்துடன் கல்வி அறிவு இல்லாத பெண்களை பாரதிதாசன் ஒப்பிடுகிறார் கலர் நிலம் என்பதன் பொருள் பண்படாத நிலம் அந்நிலத்தில் புல் தான் விளையலாம் நல்ல பயிர் விளையாது அதுபோல கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார்கள் கல்வியை கற்ற பெண்களை பாரதிதாசன் எதனுடன் ஒப்பிடுகிறார் திருத்திய களணி என்பதுடன் கல்வியை கற்ற பெண்களை பாரதிதாசன் ஒப்பிடுகிறார் திருத்திய களணி என்பதன் பொருள் பண்பட்ட நன்செய் நிலம் கல்வியை கற்ற பெண்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் பெண்களின் விடுதலை எப்பொழுது பறிபோனதாக பாரதிதாசன் கூறுகிறார் உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால்தான் பெண்களின் விடுதலை பறிபோனது என பாரதிதாசன் கூறுகிறார் அதனை கூறக்கூடிய பாரதிதாசனுடைய வரிகள் நாணிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ பெண் எத்தகைய இயல்புடையவள் என பாரதிதாசன் கூறுகிறார் பெண் மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் ஆனால் கல்வி அறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிர மாட்டாள் என பாரதிதாசன் கூறுகிறார் சமைப்பவர் உணவை மட்டும் சமைக்காமல் அதற்கும் மேலாக எதனையும் படைப்பதாக பாரதிதாசன் கூறுகிறார் சமைப்பவர் உணவை மட்டும் சமைக்காமல் அதற்கும் மேலாக இன்பத்தையும் படைப்பதாக பாரதிதாசன் கூறுகிறார் உணவை சமைத்து தருவதை பாரதிதாசன் எதனை போன்றது என்கிறார் உயிரை உருவாக்குவது போன்றதாக உணவை சமைப்பதை பாரதிதாசன் கூறுகிறார் வாழ்க்கை என்பது எவற்றால் அமைவதன்று என்று பாரதிதாசன் கூறுகிறார் வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று என்று பாரதிதாசன் கூறுகிறார் அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதலில்தான் வாழ்வு நலம் பெறுகிறது மாக்கடல் என்று சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன உரிச்சொல் தொடர் ஆக்கல் என்று சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன தொழிற்பெயர் பொன்னே போல் என்று சொல்லின் குறிப்பு என்ன உவம உருபு மலர்க்கை என்று சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன உவமை தொகை வில்வால் என்று சொல்லின் குறிப்பு என்ன உம்மை தொகை தவிர்க்க ஒனா என்று சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் விளைவது என்று சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன விளை கூட்டல் இவ் கூட்டல் ஆ கூட்டல் தூ விளை பகுதி இவ் எதிர்கால இடைநிலை ஆ சாரியை தூ தொழிற்பெயர் விகுதி சமைக்கின்றார் என்று சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன சமை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆறு சமை பகுதி இக்கு சந்தி கின்று நிகழ்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று வரிகளை இயற்றியவர் யார் பாரதியார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாத்தவும் செய்திடல் என பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று பாடியவர் யாரு பாவேந்தர் பாரதிதாசன் பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது சிறுபஞ்ச மூலம் தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின அவை பதினின் கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்சு மூலம் என்பதன் பொருள் யாது ஐந்து சிறிய வேர்கள் என்பதுதான் சிறுபஞ்சு மூலம் என்பதன் பொருள் அந்த ஐந்து சிறிய வேர்கள் எததுன்னு பார்த்தோம்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி மற்றும் நெருஞ்சி இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றது சிறுபஞ்சு மூலம் பாடலில் உள்ள ஐந்து ஐந்து கருத்துகள் எவற்றை போக்கி மக்களை நல்வழிப்படுத்துவனவாக அமைந்துள்ளன மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாக சிறுபஞ்ச மூலம் பாடலில் உள்ள ஐந்தைந்து கருத்துகள் அமைந்துள்ளன இப்பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன எனும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் காரியாசான் காரியாசான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் காரியாசானின் இயற்பெயர் என்ன காரி என்பதுதான் காரியாசானின் இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் காரியாசானை சிறப்பிக்கும் பாயிரச் செய்யுள் எது மா காரியாசான் என்பதுதான் காரியாசானை சிறப்பிக்கும் பாயிரச் செய்யுள் யார் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவராவார் என சிறுபஞ்சு மூலத்தில் கூறப்பட்டுள்ளது நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவராவார் இதனை காரியாசான் பூக்காமலே சில மலர்கள் காய்ப்பது என்பதுடன் ஒப்பிடுகிறார் பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன என்பதை காரியாசான் யாருடன் ஒப்பிடுகிறார் மேதையர் மேதையர் பிறர் உணர்த்தாமல் எதையும் தானே உணர்ந்து கொள்வர் பூவாது காய்க்கும் மரங்கள் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் எனத் தொடங்கும் சிறுபஞ்ச மூல பாடலில் பயின்று வரும் அணி எது எடுத்துக்காட்டு உவமையணி மூவாது என்று சொல்லின் பொருள் யாது முதுமை அடையாமல் நாருவ என்று சொல்லின் பொருள் யாது முளைப்ப அறிவார் வல்லார் போன்ற சொற்களின் இலக்கண குறிப்பு என்ன வினையால் அணையும் பெயர் விதையாமை போன்ற சொற்களின் இலக்கண குறிப்பு என்ன எதிர்மறை தொழிற்பெயர் உறையாமை என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை உரை பகுதி இ சந்தி உடன்படு ஆ எதிர்மறை இடைநிலை மை தொழிற்பெயர் விகுதி தாவா என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் காய்க்கும் என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன காய் கூட்டல் இக்கு கூட்டல் ஈக்கு கூட்டல் உம் காய் பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை உம் பெயரெற்ற விகுதி பத்து வயதுக்கு உள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாரு வள்ளலார் பதினோரு வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதியார் எந்த பட்டத்தை பெற்றார் பாரதி எனும் பட்டம் பதினைந்து வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தனது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யாரு விக்டர் ஹியூகோ பதினாறு வயதிலேயே தனது தந்தையின் போர் படையில் தளபதியானவர் யாரு மாவீரர் அலெக்சாண்டர் பதினேழாவது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊசலாடுவதை குறித்து ஆராய்ந்தவர் யார் அறிவியலாளர் கலிலியோ நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்று கூறியவர் யாரு ஆப்ரஹாம் லிங்கின் மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது எது சிரிப்பு மற்றும் சிந்திப்பது இது ரெண்டும் தான் மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துகிறது வீட்டிற்கோர் புத்தக சாலை எந்த உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பு இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் எழுத்தாளரான பேரறிஞர் அண்ணா எவ்வாறு அழைக்கப்பட்டார் தென்னகத்தின் பெர்னாட்சா இவர் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்துள்ளார் அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாகின தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதன் முதலில் பரப்பியவர் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா எந்த ஆண்டு சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா எந்தெந்த இதழ்களின் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்தார் ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலை மணி காஞ்சி போன்ற இதழ்களின் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை போன்ற இதழ்களின் துணை ஆசிரியராகவும் பேரறிஞர் அண்ணா இருந்துள்ளார் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் எத்தனை மொழி சட்டத்தை உருவாக்கினார் இருமொழி சட்டம் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றார் பேரறிஞர் அண்ணா நாட்டுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்திற்கு அடிப்படை எது என அறிஞர் அண்ணா தனது உரையில் கூறுகிறார் வீட்டிற்கோர் புத்தக சாலை என்ற லட்சியம் நடுவன் அரசு ஆண்டு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது ஆண்டு எந்த ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எந்தெந்த ஏடுகள் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா தனது உரையில் கூறுகிறார் பூகோள சரித ஏடுகள் மற்றும் நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட திருக்குறள் ஆகிய நூல்கள் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா தனது உரையில் கூறுகிறார் இன்றும் நிலை பெற்றுள்ள பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகளுள் சில மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு கத்தியை தீட்டாதே உன்றன் பொத்தியைத் தீட்டு வன்முறை இரு பக்கமும் உள்ள கத்தியாகும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏறும் இளைஞர்களுக்கு பகத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் உரிமை போர்படையின் ஈட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இவை அனைத்தும் பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகளுள் சில தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று எந்த இலக்கியத்தை அறிஞர் அண்ணா கூறுகிறார் சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தை சாமானியனும் அறிந்து வாசிக்க கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் வீட்டில் இருக்க வேண்டும் என்கிறார் அவர் யாருடைய வாழ்க்கை குறிப்பு ஏடுகள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா கூறுகிறார் நாட்டு விடுதலைக்கு உழைத்தவர்கள் மக்களின் மனமாசு தொலைத்தவர்கள் தொலை தேசங்களை கண்டவர்கள் வீரர்கள் மற்றும் விவேகிகள் இவர்களினுடைய வாழ்க்கை குறிப்பு ஏடுகள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா கூறுகிறார் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் எது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது கன்னிமாரா நூலகம் இந்த கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் இதுதான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் இந்தியாவின் மிக பெரிய நூலகம் எது கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம்தான் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் எது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என்று கூறியவர் யாரு அறிஞர் அண்ணா உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யாரு கதே யாருடைய பிறந்த தினம் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது சீர்காழி ரா அரங்கநாதன் இவரினுடைய பிறந்த தினம்தான் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது தமிழில் உள்ள இடைச்சொற்கள் சொற்கள் எவை கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் இது அனைத்தும் தமிழ்ல இருக்கக்கூடிய இடைச்சொற்கள் இடைச்சொற்கள் எவற்றை சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன பெயர் மற்றும் வினையை சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன இடைச்சொற்கள் இடை சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்று கூறியவர் யார் தொல்காப்பியர் இடைச்சொற்களின் வகைகள் யாவை வேற்றுமை உருபுகள் பன்மை விகுதிகள் திணை பால் விகுதிகள் கால இடைநிலை பெயரற்ற வினையற்ற விகுதிகள் எதிர்மறை இடைநிலைகள் தொழிற்பெயர் விகுதிகள் வியங்கோல் விகுதிகள் சாரியைகள் உவம உருபுகள் இணைப்பிடை சொற்கள் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் சொல்லுருபுகள் மற்றும் வினா உருபுகள் இது அனைத்தும் இடைச்சொற்களின் வகைகள் இடைச்சொற்களின் வகையான வேற்றுமை உருபுகள் ஐ ஆல் கு இன் அது கண் பண்மை விகுதிகள் கல் தினை விகுதிகள் ஏன் ஓம் ஆய் ஈர் ஆர் ஆர்கள் து கால இடைநிலைகள் கிரு கின்று மற்றும் பிற பெயரட்ச வினையற்ற விகுதிகள் அ மல் மற்றும் பிற எதிர்மறை இடைநிலைகள் அல் தொழிற்பெயர் விகுதிகள் தல் அம் மை வியங்கோல் விகுதிகள் கா மற்றும் இய சாரியைகள் அத்து அற்று அம் மற்றும் பிற உவம உருபுகள் போல மாதிரி இணைப்படை சொற்கள் உம் அல்லது என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும் மற்றும் பிற தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் சொல்லுறுபுகள் மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை வினா உருபுகள் ஆ மற்றும் ஓ தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படுத்தப்படும் இடைச்சொற்கள் சொற்கள் எவை உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ மற்றும் ஆம் இந்த சொற்கள் எல்லாம் தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படும் இடைச்சொற்கள் சொற்கள் உம் எனும் இடைச்சொல் எத்தகைய பொருள்களில் வரும் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை மற்றும் ஆக்கம் இந்த பொருள்களை எல்லாமோ உங் என்னும் இடைச்சொல் வரும் எடுத்துக்காட்டு மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை இது எந்த பொருள்ல வருதுன்னா எதிர்மறை உண்மை அடுத்து பாடகர்களும் போற்றும் பாடகர் இது எந்த பொருள்ல சிறப்புமை ஓகார இடைச்சொல் எட்டு பொருள்களில் வரும் என்று எந்த நூல் கூறுகிறது நன்னூல் கூறுகிறது ஓகார இடைச்சொல் இடம்பெறும் எட்டு பொருள்களாக நன்னூல் கூறுவன எவை ஒளி இசை வினா சிறப்பு எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை மற்றும் அசைநிலை இந்த எட்டு பொருள்கள் ஓகார இடைச்சொல் இடம்பெறக்கூடிய பொருள்களாக நன்னூல் கூறுகிறது தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் எந்த பொருளில் அதிகமாக வருகின்றது பிரிநிலை பொருள் அதை தவிர ஐயம் உறுதியாக கூற முடியாமை மிகை இது அல்லது அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களிலும் ஓகார இடைச்சொல் வருகின்றது எடுத்துக்காட்டு இன்றைக்கு மழை பெய்யுமோ இதன் பொருள் ஐயம் பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள் இதன் பொருள் இது அல்லது அது வாழுவோ கண்ணனோ பேசாதீர்கள் இதன் பொருள் இதுவும் இல்லை அதுவும் இல்லை ஏகார இடைநிலை எந்த ஆறு பொருள்களில் வரும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் மற்றும் அசைநிலை இந்த ஆறு பொருள்கள்லயும் ஏகார இடைநிலை வரும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது தற்காலத்தில் ஏகாரம் எந்த பொருளில் மட்டுமே வருகிறது தேற்ற பொருள் அதாவது அழுத்தம் இதற்கான எடுத்துக்காட்டு அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் நடந்தே வந்தான் எந்த இடைச்சொல் அழுத்த பொருளில்தான் வருகின்றது சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகின்றது தான் என்னும் இடைச்சொல் தான் எனும் இடைச்சொல் ஒரு சொற்றொடரில் முறை மட்டுமே வருகிறது எடுத்துக்காட்டு நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள் நிர்மலா நேற்றுதான் விழாவில் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான் இது அனைத்தும் தான் இடம்பெறக்கூடிய சொற்றொடர்கள் நிர்மலா தான் பாடினாள் என்பதில் தான் என்பது இடைச்சொல் நிர்மலா தானும் பாடினால் இதில் தான் என்பது தற்சு படற்கை ஒருமை இடப்பெயர் பெயர்ச்சொல் மட்டும் எனும் சொல் எந்த பொருள் தருகிறது வரையறை பொருள் அது மட்டும் இல்லாம முடிந்த குறிப்பிட்ட நேரம் வரை எனும் பொருள்களிலும் வருகிறது எடுத்துக்காட்டு படிப்பு மட்டும் இருந்தால் போதும் இது தரக்கூடிய பொருள் வரையறை பொருள் ஐந்து பேராவது வாருங்கள் அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது போன்ற தொடர்களில் ஆவது எனும் இடைச்சொல் எந்தெந்த பொருள்களில் வருகிறது ஐந்து பேராவது வாருங்கள் எனும் சொற்றொடரில் ஆவது என்பது குறைந்த அளவு எனும் பொருளை தருகிறது அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் எனும் தொடரில் இது அல்லது அது எனும் பொருளை தருகிறது முதலாவது இரண்டாவது எனும் தொடரில் வரிசைப்படுத்துதல் எனும் பொருளை தருகிறது என்னிடம் ஒரு காசு கூட இல்லை என்ற தொடரில் கூட எனும் இடைச்சொல் எந்த பொருளில் வருகிறது குறைந்தபட்சம் எனும் பொருளில் வருகிறது தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை என்ற தொடரில் கூட எனும் எந்த பொருளில் வருகிறது முற்றுப்பொருள் பொருள் அவனுக்கு வரையக்கூட தெரியும் என்ற தொடரில் கூட எனும் இடைச்சொல் எந்த பொருளில் வருகிறது எச்சம் தழுவிய கூற்று வினா பொருளில் வரும் இடைச்சொல் எது ஆ எனும் இடைச்சொல் வினா பொருளில் வரும் ஆ எனும் இடைச்சொல் சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது எடுத்துக்காட்டு புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கும் பயன்படும் இடைச்சொல் எது ஆம் எனும் இடைச்சொல் எடுத்துக்காட்டு உள்ளே வரலாம் என்ற தொடரில் இசைவு எனும் பொருளை தருகிறது இனி என் தலைநகர் போகிறானாம் என்ற தொடரில் தகவல் எனும் பொருளை தருகிறது பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் எனும் சொற்றொடரில் வதந்தி எனும் பொருளை தருகிறது அன்று மற்றும் அல்ல போன்ற சொற்களில் எது ஒருமைக்கும் எது பன்மைக்கும் உரியது அன்று ஒருமைக்கும் அல்ல பன்மைக்கும் உரியது எடுத்துக்காட்டு இது பழம் அன்று இவை பழங்கள் அல்ல எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் அதுபோல எத்துணை என்பது எதனை குறிக்கிறது அளவு மற்றும் காலம் எடுத்துக்காட்டு எத்தனை நூல்கள் வேண்டும் எத்துணை பெரிய மரம் எத்துணை ஆண்டு பழமையானது உரிச்சொற்கள் எவற்றை சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன உரிச்சொற்கள் பொருள் மற்றும் வினையை சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன உரிச்சொல் எந்த பொருள்களுக்கு உரியதாய் வரும் இசை குறிப்பு மற்றும் பண்பு உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையன ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவதில்லை உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார் நன்னூலார் எந்த உரிச்சொல் பல பொருள் தருகிறது கடி எனும் உரிச்சொல் எடுத்துக்காட்டு கடிமலர் இதன் பொருள் மனம் மிக்க மலர் கடி என்பதன் பொருள் காவல் மிக்க நகரு கடி விடுதும் என்பதன் பொருள் விரைவாக விடுவோம் கடிநுனி என்பதன் பொருள் கூர்மையான நுனி உரு தவ நனி என்ற மூன்று உரிச்சொற்களும் எந்த பொருளில் வருகின்றன மிகுதி எனும் பொருளில் உரு தவ நனி போன்ற மூன்று உரிச்சொற்களும் வருகின்றன எடுத்துக்காட்டு உரு பசி தவ சிறிது நனி நன்று ஓய்ந்திருக்கலாகாது என்ற கல்வி சிறுகதையின் ஆசிரியர் யார். அரிசி ஆதி முதல் ஆசிரியர் என்ற நாவலின் ஆசிரியர் யார் சிங் இஸ் ஐத் மாத்தவ் கல்வியில் நாடகம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் பிரலயன் மலாலா கரும்பலக யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆயிஷா ரா நடராஜன் சமூக சீர்திருத்தவாதி என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது நிலம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது தன்னார்வலர் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது வாலண்டியர் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம யாஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்